ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாம் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் கோயிலில் செய்கிற மாதிரியே சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை குக்கரில் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கணும் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்புலேயும் இது எல்லா பொருட்களையும் நீங்கள் அலந்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன் இப்போ இந்த பருப்பு அரிசி ரெண்டுத்தையும் நல்லா மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம பால் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அரிசி போட்டோன்னா கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி கலக்காமல் கெட்டியான அரை கப்பு போட்டுக்கோங்க தண்ணி கலந்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் கப் நம்ம பால் சேர்த்துருக்கிறதால மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அரிசி பருப்பு ரெண்டும் வெந்து வர்றதுக்காக அடுத்ததான் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் எதுக்காக நம்ம சேர்க்கணுன்னா நெய் போடும்போது குக்கரில் இருந்து பொங்கி தண்ணியெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் நாலு விசில் வரட்டும் இப்போ இது ஒரு சைடில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு அளவுக்கு இந்த மாதிரி வெள்ளத்தை உடச்சி எடுத்துக்கோங்க நான் ஒன்றே முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் நீங்கள் ஸ்வீட் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் குறைவாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரைகிறதுக்காக நம்மளுக்கு வெள்ளம் பாகுலாம் இன்னும் தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாகெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோன்னா வெள்ளம் சுத்தமாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளைப்பாக ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் பொங்கலுக்கு எப்போவுமே நெய் கொஞ்சம் அதிகமாக தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நெய் உருகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ இதில் ரெண்டு கிராம்பு கிராம்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கிராம்பு சேர்க்கும் போது இன்னமும் நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போ பாதி அளவுக்கு முந்திரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் திராட்சை சேர்க்கலாம் பாருங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக திராட்சை அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் முந்திரி திராட்சை பலூன் மாதிரி உப்புற வரைக்கும் நம்ம நல்லா இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ இதிலையே மூணு ஏலக்காய் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுப்பட்டுருக்கு நல்லா கோல்டன் கலரில் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு இப்போ அடுத்ததாக குக்கர் ப்ரெஷர் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா கொலைஞ்சி வந்துடும் பாருங்கள் அரிசி பருப்பெலாம் நல்லா வெந்து நல்லா கொலைஞ்சி வந்திருக்கு இது இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் நம்ம இதில் வெள்ளப்பாக ஊற்றும் போது நல்லா தண்ணியா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்துடும் இப்போ இதில் வெள்ளப்பாக ஊற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு கலந்து விடுங்க அடி பிடிக்காம நம்மளுக்கு கரெக்டாக வெள்ளத்தோட சேர்ந்து அரிசி பருப்பெலாம் நல்லா ஒரு மாதிரி குழஞ்சி வெந்து நல்லா வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் இப்போ பாருங்கள் பொங்கல் சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் போட்டாச்சு ஒரு வாட்டி பொங்கலை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் நம்ம எந்தளவுக்கு சேர்த்தா அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்